ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் காசியில் வாழ்ந்தவர். காசிங்கிறது வடக்க அற்புதமாக ஓடக்கூடிய ஒரு புனிதமான நதி கங்கை. அந்த கங்கை பாய்கின்ற பகுதியில் பல நகரங்கள் காணப்படுகின்றன என்றாலும் அவற்றுள் காசி மிக முக்கியமான தலமாக சொல்லப்படுகிறது. இந்துக்களாக பிறந்த அனைவருமே தங்களது வாழ்நாளில் ஒரு முறையாவது காசிக்கு போகணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும், விசாலாட்சியை தரிசனம் பண்ணணும், புனிதமான கங்கையில் நீராடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட காசியிலேயே பலகாலம் தொடர்ந்து வாழ்ந்த மகான்களும் உண்டு. எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள், காசியிலேயே வாழ்வது. ஒரு முறை செல்ல மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் நமக்கு. அவர்கள் காலம் முழுக்க காசியிலேயே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட மகான்களில் ரொம்ப முக்கியமானவர் திரைலிங்க சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர். நீங்கள் பல பேர் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். திரைலிங்க சுவாமிகள் காசி மாநகரத்திலேயே குறுக்கும் நடுக்குமாக நடந்துகிட்டே இருப்பார். காசி மாநகரத்து வீதிகளில் தினமும் நடந்து கொண்டிருப்பார். கங்கைக்கரையில் உட்காருவார். மணிகர்ணிகா படித்துறையில் காணப்படுவார். ஒன்றும் சாப்பிட மாட்டார், எதுவுமே குடிக்க மாட்டார். இவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? தயிர். தயிர், தயிர் சாதம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த தயிர் பானை பானையாக தயிரை குடிப்பாராம். யாரான தயிர் பானையை கொண்டு வந்து வச்சாங்கன்னா அந்த தயிர் பானையை முழுக்க காலி பண்ணிட்டு கீழே வைப்பார். இவர் எதுவுமே சாப்பிட மாட்டார். இவரோட உடம்பு ரொம்ப உயரம் தோற்றம் குள்ளமாக இருக்கும். கைகள் நீண்டு காணப்படும். இவருடைய வயிறு பருத்து காணப்படும். ஏன் திரைலிங்க சுவாமிகள்னு பேர் தோன்றது இல்லையா மனசுக்குள்ள? இவரோட முதுகில் மூன்று பள்ளங்கள் இயற்கையிலேயே உண்டு. முதுகில் மூணு பள்ளம். அந்த மூணு பள்ளமும் எப்படி இருக்குன்னா ஒரு சிவலிங்க வடிவில் காணப்படுமா. சிவலிங்க வடிவில் காணப்படுகின்ற காரணத்தினால் திரைலிங்க சுவாமிகள் என்று இவர் அழைக்கப்பட்டார். இப்போ சன்னியாசி அப்படின்னா அதற்கு நிறைய வகைகள் உண்டு. காவி கட்டியிருப்பாங்க, காவி கட்டின சன்னியாசிகளை பார்க்குறோம். சில பேர் வெறும் கோவணம் மட்டுமே தரித்திருப்பார்கள், வெறும் கோவணம் மட்டுமே கட்டியிருப்பார்கள். திருவண்ணாமலையில் ரமண பகவானை பார்த்தா கோவணம் கட்டியிருப்பார். இதில் இன்னொரு வகை உண்டு, அவர்களை திகம்பரர்கள் என்கிற அவதூதர்கள்னு சொல்லுவோம். அவதூதர் திகம்பரர் அப்படின்னா உடம்பில் ஒட்டு துணி கூட இருக்காது, உடம்பில் எந்த விதமான பாரமும் இருக்காது, அனைத்தையும் துறந்தவர்கள். இவர்களை பார்த்தாலே, அவதூதர்களை பார்த்தாலே எல்லோரும் விழுந்து கும்பிடுவாங்க. அப்பேற்பட்ட பெருமை அவதூதர்களுக்கு உண்டு. அவதூத சந்நியாசிகள்னு ஒரு பரம்பரையும் உண்டு. இந்த அவதூதர் தான் இந்த திரைலிங்க சுவாமிகள். உடம்பில் எந்த விதமான ஆடையும் இருக்காது. அந்த கங்கையில் குளிர் எடுக்கிற நேரத்தில் அந்த கங்கையில் குளிப்பார். அந்த நதிக்கு மேலே சம்மணமிட்டு அமர்ந்திருப்பார். ஒரு சப்பளங்கால் போட்டு உட்காந்துருப்பார். அப்படின்னா அந்த உடம்பை பாருங்கோ, எப்படி பகவான் பக்குவப்படுத்தி இருக்கிறான். இவர் திகம்பரராக சுற்றுகின்ற காரணத்தினால் அப்போ அந்நியர்கள் ஆண்ட காலம் அது. அந்நியர்கள் என்ன பண்ணுவாங்க, யாரான ஒருத்தர் என்னடாமே உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் போகிறான், சச்சே பார்க்குறதுக்கே அருவறுப்பாக இருக்கே, அவனை பிடிச்சி உள்ளே போடு, அவனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவரை கைது பண்ணிட்டு கொண்டு போய் ஒரு ஜெயிலில் போடுவாங்க. அடுத்த ஒரு கால் மணி நேரம் கழித்து பார்த்தா இவர் காசி தெருக்களை சுற்றிகிட்டே இருப்பார். அந்த ஜெயிலில் இவரை உள்ளே வச்சு பூட்டினது பூட்டினபடியே இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க மாட்டார். எப்படிப்பட்ட யோக சக்தி பாருங்கள் திரைலிங்க சுவாமிகளுக்கு. ஒரு முறை பிராம்லி அப்படின்னு ஒரு சப் கலெக்டர் காசியில் இருந்தார். பிராம்லின்னு பேர் இவருக்கு, வெள்ளக்காரர். அவர் இவரை பார்க்குறார், என்னடாமே இப்படி சுற்றுறான், புடியவனை அப்படின்னு கொண்டு வந்து ஜெயிலில் வச்சு அடிக்கிறான். சாட்டையால் அடிக்கிறான், அவர் அடி அடின்னு அடிக்கிறான். அந்த ஒரு அடி கூட திரைலிங்க சுவாமிகள் மேலே விழலை,
வீட்டில் அவரோட மனைவி மேலே விழுந்துட்டுருக்கு. யார், பிராமலியோட மனைவி வீட்டில் இருக்கா? அவள் துடிக்கிறா, அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு துடிக்கிறா. அந்த வீட்டில் இருக்கிற வேலையாட்கள் விவரம் தெரியாமல் வந்து பிராமலிகிட்ட சொல்லும்போது தான் அவனுக்கு தெரியறது, இந்த திரைலிங்க சுவாமிகளை தான் அடித்த ஒவ்வொரு அடியும் தனது மனைவி மேல் விழுந்திருக்குன்னு அப்போ தான் புரியறது. என்னடா இந்த சன்னியாசி மாயம் தெரிந்தவராக இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் அவர் விட்டுருவான். மீண்டும் ஒரு முறை பல நாட்கள் கழித்து இதே போல திகம்பரராக சுற்றி கொண்டிருக்கிற போது பிராம்லி ரொம்ப கோபத்தோடு போய் அவரை பிடிச்சி கொண்டு வந்து ஜெயிலில் அடைக்கிறான். நல்லா பூட்டுறான், பூட்டெல்லாம் செக் பண்ணுறான், சாவியை பத்திரமாக வச்சுக்கிறான். வச்சுண்டு வரி வசூல் விஷயமாக காசி மாநகரத்தில் பல தெருக்கள் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது ஏத்தாப்பில் திரைலிங்க சுவாமிகள் வந்துட்டுருக்கார். அதே திகம்பரராக ஓடி வந்து பார்க்குறான், ஜெயிலில் பார்க்குறான், பூட்டு அப்படியே இருக்கு, உள்ள ஆசாமியை காணும். என்ன பண்ணுறான்? அப்போ தான் பிராமலி உணர்கிறான், அந்த சப் கலெக்டர் உணர்கிறார், இங்கே வாழ்கின்ற இந்த சன்னியாசிகளுக்கு யோகக்கலை வாய்க்கப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு யோகக்கலை தெரிந்திருக்கிறது, இதன் காரணமாக இவர்கள் எதை வேண்டுமானாலும் சாதிப்பார்கள், இவர்கள் இறையருள் பெற்றவர்கள் என்பது அன்றைக்கு தெளிந்து தனக்கு ஒரு ஞானம் அன்றைய தினம் கிடைத்ததாக பிராம்லி கருதி என்ன பண்ணுறான், காசியில் அந்த தினத்தன்று பலருக்கும் வழிபாடு நடத்தணும், இந்த சுவாமிகளுக்கும் வழிபாடு நடத்தணும், யாருக்கு திரைலிங்க சுவாமிகளுக்கு வழிபாடு நடத்தணும்னு ஒரு கட்டளை ஆரம்பித்தார். பிராம்லி கட்டளை என்கிற பெயரில் இன்றைக்கும் காசியில் அது நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி போனார், அவரை பிடிச்சி அடித்து உள்ளே வச்சு சித்திரவதை பண்ணணும், தண்டனை கொடுக்கணும்னு பிடிச்சவன் அந்த சப்கலெக்டர் கடைசியில் அந்த திரைலிங்க சுவாமிகளுக்கே ஒரு பக்தனாக மாறி எனக்கு இன்றைய தினம் அஞ்ஞானம் விலகி ஞானம் கிடைத்து விட்டது என்று அந்த தினத்தையே கொண்டாட ஆரம்பித்தார். காசியில் சன்னியாசிகள் அதிகம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் காலத்தில் வாழ்ந்தவர். பரமஹம்சர் காசிமா நகரத்திற்கு வந்து அவர் சந்தித்த முக்கியமான சன்னியாசியான திரைலிங்க சுவாமிகள். இதை பற்றி பரமஹம்சர் தன்னோட நூலில் எழுதியிருக்கார், நான் காசியில் சந்தித்த ஒரே சன்னியாசி திரைலிங்க சுவாமிகள் அப்படின்னு எழுதியிருக்கார். இதை விவேகானந்தரும் கேள்விப்பட்டு விவேகானந்தரும் காசிக்கு வந்து திரைலிங்க சுவாமிகளை தரிசனம் பண்ணியிருக்கார். அதே போல் லஹிரி மகாசாயர், மகாவதர் பாபாஜியோட நேரடி சீடர் லஹிரி மகாசாயரும் இந்த திரைலிங்க சுவாமிகளுக்கு முக்கியமான ஒரு நண்பர். எப்பேற்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தால் இந்த திரைலிங்க சுவாமிகள் எப்படியெல்லாம் சித்து வேலைகள் செய்து தன்னை எதிர்த்தவனையும் தன் காலடியில் விழ வைத்திருப்பார். அற்புதமான மகான். நாளைய நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ஏகநாதர் அப்படின்னு பேர். ஏகநாதர்னா பண்டரிபுரத்து மகான்கள். நம்ம அப்பப்போ பண்டரிபுரத்து மகான்களையும் தரிசனம் பண்ணணும். அற்புதமான மகான் ஏகநாதர், அவரை பற்றி நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.